கபில் ஏ கில்லாடி ஏ ஹசினா அபார்ட்மெண்ட் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளவர் ரோஹித் ராய் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கும் இவர் இரு தினங்களுக்கு முன்பு தனது ட்விட்டர் பக்கத்தில் கொரோனா பற்றிய பதிவை வெளியிட்டிருந்தார் இணைத்து கேலி செய்வது போன்ற வாசகம் உள்ள படமும் இடம்பெற்றிருந்தது மேலும் அந்த படத்துடன் கொரோனாவை அடக்குவோம் வேலைக்கு கவனமாக செல்லுங்கள் முகக்கவசம் அணியுங்கள் தினமும் பலமுறை கை கழுவுங்கள் நாம் அனுமதிக்காமல் கொரோனா வைரஸ் நம்மை தொற்றாது என்றெல்லாம் பதிவிட்டிருந்தார் இந்த பதிவு சர்ச்சையானது ரஜினிகாந்தை கேலி செய்திருப்பதாக அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்பின ரோஹித் ராயை சமூக வலைதளத்தில் ரசிகர்கள் கடுமையாக கண்டித்தனர் கொரோனா விழிப்புணர்வுக்கு ரஜினியை கேலி செய்வது அல்ல என்றும் விமர்சித்தனர் இதற்கு ரோஹித் ராய் நண்பர்கள் அமைதி காக்க வேண்டும் இது ஒரு நகைச்சுவைதான் சிரிக்க வைப்பதற்காகவே இப்படி செய்தேன் நான் பதிவிட்ட கருத்தை எதிர்மறையாக எடுத்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கவில்லை விமர்சிப்பதற்கு முன்னால் எதற்காக அதை பகிர்ந்தேன் என்பதை உணருங்கள் ரஜினிக்கு இணையாக யாரும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் சென்னையில் கொரோனா பாதிப்பு வேகமாக பரவி வரும் நிலையில் நாமே தீர்வு என்ற புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார் இதற்கான வீடியோவை நேற்று வெளியிட்ட கமல் இது அரசை விமர்சனம் செய்வதற்கான நேரம் இல்லை வாருங்கள் ஒன்றாக இணைந்து கொரோனாவை வெற்றி கொள்வோம் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி இந்த அமைப்பில் தன்னை இணைத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதுக்கு முன்னாடி கால் பண்ண சொன்ன கட்சி காவேரி மாதிரி இல்லாமல் ஒருபடியான விஷயமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன் நம்புறேன் இணைறேன் என் சென்னைக்காக பார்ப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சில சமயங்களில் கமலஹாசனின் மக்கள் நீதி மையத்தை விமர்சித்திருக்கிறார் நடிகை கஸ்தூரி என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் ஊகா நகரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தோன்றிய கொரோனா வைரஸ் படிப்படியாக பரவி அமெரிக்கா இத்தாலி இங்கிலாந்து ஈரான் ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உள்ள மனித இனத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து தொடர்ந்து நீடிக்கப்பட்டு வருகிறது அதனால் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பை நடத்தி வந்த ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாகியுள்ளது சாப்பாட்டிற்கே வழியின்றி தவிக்கும் மக்களுக்கு அரசாங்கம் தேவையான உதவிகளை செய்து வருகிறது மேலும் நிறைய அறக்கட்டளைகள் தொண்டு நிறுவனங்கள் பிரபலங்கள் என அனைவரும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிவர்த்தி செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கில் பாதிக்கப்பட்ட உதவி இயக்குநர்களுக்கு நடிகர் ஆதி பிரிட்ஜ் என்ற அமைப்பின் மூலம் உதவி செய்து வருகிறார் இதுகுறித்து அவர் கூறுகையில் ஊரடங்கில் பாதிக்கப்பட்டு சாப்பாட்டிற்கே சிரமப்படும் உதவி இயக்குநர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க முடிவு செய்து ஒரு பட்டியல் உருவாக்கி கோடம்பாக்கம் வடபழனி சாலிகிராமம் கே கே நகர் நெசப்பாக்கம் வளசரவாக்கம் உட்பட சென்னையில் உள்ள சில பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கியுள்ளோம் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகர் ஆதியின் இந்த மனிதாபிமான செயலை எண்ணி பலரும் பாராட்டியுள்ளனர்